ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு டிவி வாங்க போறோம்னா கண்டிப்பா நிறையவே ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ, ஹெச்டிஎம்ஐ ஆர்க், ஹெச்டிஎம்ஐ இஆர்க், ஆப்டிக்கல் அவுட், இந்த மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. சோ ஹெச்டிஎம்ஐனா என்ன, ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சினா என்ன, ஹெச்டிஎம்ஐ இஏஆர்சினா என்ன, அண்ட் ஆப்டிக்கல் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தின டீட்டெயிலான ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஆடியோ டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கும். சோ அதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஏஆர்சி போர்ட்னு ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. சோ ஏஆர்சி அப்படின்றது ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அப்படின்றது. அண்ட் இது டிவியில இருந்து ஏதாவது ஒரு டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்றோம், ஒரு சவுண்ட் பார் கனெக்ட் பண்றோம், இல்ல ஒரு ஹோம் தியேட்டர் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா தாராளமா இந்த ஏஆர்சி போர்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி நம்மளால ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஆடியோ ரிட்டர்ன் சேனல் இருக்கக்கூடிய போர்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது பெஸ்டாவே இருக்கும். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ இஏஆர்சி ஆர்க் போர்ட் அண்ட் இஆர் போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ ஏஆர்சி போர்ட்டுக்கும் இஆர் போர்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஹெச்டிஎம்ஐ இஏஆர்சி அப்படின்றது 1 MB/s வந்துட்டு ஆடியோ டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கும். சோ இதுவே இஆர்சி போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா 37 MB/s வந்துட்டு ஆடியோ டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கும். சோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்றப்போ இஆர்சி போர்ட்ல வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அண்ட் இஆர்சி போர்ட் பொறுத்த வரைக்கும் 1.4 வெர்ஷன்ல மட்டும்தான் அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இஆர் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 2.1 வெர்ஷன் வரைக்குமே அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ நல்ல ஒரு அப்கிரேடான ஃபியூச்சர்ல கொடுத்திருந்தாதான் கண்டிப்பா ஆடியோ குவாலிட்டியுமே ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ ஏஆர்சி கம்பேர் பண்றப்போ இஏஆர்சி போர்ட் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். சோ ஓவராலா ஹெச்டிஎம்ஐ இருக்கட்டும், இஆர்சி அண்ட் ஏஆர்சி போர்ட்டா இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் உள்ள ஷார்ட்டான டிஃபரன்ஸ் அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட்ல வீடியோ இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இஆர்சி ஏஆர்சி போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ வந்து நம்ம நல்லா ஹை குவாலிட்டியில டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலான ஒரு ஃபியூச்சராகவே இருக்கும். அண்ட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா இப்ப வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஆர்டிக்கல் அவுட் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சோ இப்ப வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் ஆர்டிக்கல் அவுட் எடுக்கிறதுக்கான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சோ ஆர்டிக்கல் அவுட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கான சப்போர்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சோ ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் வயர் மூலியமா ஆடியோவை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஆனா இந்த ஆர்டிக்கல் அவுட் பொறுத்த வரைக்கும் லைட் மூலியமாவே ஆடியோவை டிரான்ஸ்மிட் பண்றதுதான் இந்த ஆர்டிக்கல் அவுட் அப்படின்றது. ஆர்டிக்கல் அவுட் பொறுத்த வரைக்கும் 5.1 சேனல் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் 5.1 வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இஆர் போர்ட் பொறுத்த வரைக்கும் 7.1 சேனல் வரைக்குமே நம்ம ஆடியோ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் இருக்கக்கூடிய மெயினான கீ டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஆர்சி போர்ட்டா இருக்கட்டும், ஆர்டிக்கல் அவுட்டா இருக்கட்டும், டால்பை டிஜிட்டல் பிளஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இஆர் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா டால்பை டிஜிட்டல் பிளஸ் அண்ட் டிடிஎஸ் எக்ஸுக்கான சவுண்ட் சிஸ்டமே நம்மளால கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண முடியும். சோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உடைய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பா இஆர் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா 2.1 வெர்ஷன்ல கொடுத்துருப்பாங்க அண்ட் 7.1 சேனல் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு எனான்ஸ்மெண்ட்டுமே கிடைக்கும், ஒரு ஹை குவாலிட்டியான ஆடியோ சிஸ்டமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இஆர் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா. சோ புதுசா ஒரு டிவி வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இஆர்க் சப்போர்ட் இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு வாங்கினீங்கன்னா பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுவே ஒரு ஆடியோ சிஸ்டம் வாங்க போறீங்க அப்படின்னாலுமே அதுலயுமே இஆர்க் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுல ஏர்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஆப்டிக்கல் அவுட் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஆர் போர்ட் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாவே இருக்கும். சோ ஓவராலா இந்த வீடியோல ஹெச்டிஎம்ஐ ஹை டெபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அண்ட் ஹெச்டிஎம்ஐ இஆர்சி ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அண்ட் ஹெச்டிஎம்ஐ இஆர்சி என்ஹான்ஸ் ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அண்ட் ஆப்டிக்கல் அவுட் இதற்கான டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்ற டீட்டெயிலான ரிவ்யூ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலுமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.